Holidays naale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. Guru Peyarchi palangal Kanni rasi. Uttiram 2, 3, 4 paadam, Astam, Sithirai 1, 2 aagiya nakshatra paadangal adangiya rasi Kanni rasi. புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 4-7 அதிபதியான குரு பகவான் வரும் ஏப்ரல் 22, 2023 முதல் 1-5, 2024 வரை 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஆண்டுகோள் தனக்காரகன் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். பண விஷயத்தில் எவ்வளவு சிக்கனமாக இருக்கிறீர்களோ அவ்வளவு அனுகூலமான பலன்களை அடைய முடியும். 8ல் குரு சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் கேது பகவான் 2ஆம் வீட்டிலும் ராகு பகவான் 8ஆம் வீட்டிலும் வருகின்ற அக்டோபர் 2023 முடியவும் அதன் பிறகு ஜென்ம ராசியில் கேது 7ல் ராகு எனவும் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றனர். சர்பகிரக சஞ்சாரம் சாதகமற்று இருப்பதாலும் குரு பகவான் 8ல் இருப்பதாலும் கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பேச்சை குறைத்துக் கொள்வது நல்லது. நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். சிறு பாதிப்பென்றாலும் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து உடனடியாக மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்வது மிக மிக நல்லது. இந்த தருணத்தில் பொருளாதாரத்தியாக சிறு நெருக்கடிகளை நீங்கள் சந்தித்தாலும் நெருங்கியவர்களால் சிறிதளவு நிம்மதி குறைவுகளை எதிர்கொண்டாலும் உங்கள் ராசிக்கு ருண ரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்வதால் எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் எதையும் எதிர்கொண்டு ஒரு நல்ல லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இல்லாவிட்டாலும் உங்களின் தனித்திறமையால் சிறப்பாக செயல்பட்டு போட்ட முதலை எளிதில் எடுப்பீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் பொருட்களுக்கு தக்க நேரத்தில் நல்ல விலை கிடைத்து அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களுக்கு உள்ள கடன்களை பைசை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் கடினமாக உழைத்தாலும் அந்த உழைப்புக்கான பலனை அடைவீர்கள். உடன் வேலை செய்பவர்கள் சிறு இடையூறுகளை உங்களுக்கு ஏற்படுத்தினாலும் பொருளாதார அனுகூலங்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அடிக்கடி தேவையற்ற பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலை உண்டாகலாம். பயணங்கள் ஏற்பட்டாலும் அதற்கான ஆதாயங்கள் கிடைக்கும். மற்றவர்கள் பணியும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இருந்தாலும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உங்களிடம் உண்டு. பொதுவாக உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிக மிக நல்லது. பங்காளிகளிடம் பேசுகின்ற பொழுது உறவினரிடம் பேசுகின்ற பொழுது சற்று பொறுமையோடு பேசினால் ஒரு வளமான பலன்களை அடையலாம். சுபகாரிய முயற்சிகளை தற்போது மேற்கொண்டால் தேவையற்ற இடையூறுகள் ஏற்படும். பொதுவாக ஒரு நல்ல காரியத்தை பற்றி பேசுகின்ற பொழுது அனாவசியமாக வெளிநபர்களிடம் அதனை பகிர்ந்து கொள்ளாமல் மிகவும் கவனமாக செயல்பட்டால் ஒரு சில விஷயங்களில் காரியத்தை சாதித்து வெற்றியடைய முடியும். பொதுவாக நிதானத்தோடு செயல்பட்டால் வருகின்ற நாட்களில் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் குரு பகவானுக்கு வேளைக்கிழமைகளில் அர்ச்சனை செய்வது, மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றுவது, அடுத்து குறிப்பாக துர்க்கைக்கு நெய் தீபம் ஏற்றுவது, ராகு காலத்தில் குங்குமத்தால் அம்மனுக்கு ஒரு அர்ச்சனை செய்வது மிக மிக நல்லது. நேயர்களே, குரு ராகு சஞ்சாரம் சாதகமற்று இருந்தாலும் சனியின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் எதையும் சமாளித்து அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய யோகமானது உங்களுக்கு ஏற்படும். கன்னி ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை இதுவரை உங்களிடம் தெளிவாக விளக்கினேன். மற்ற ராசிகளுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை அறிந்து கொள்வதற்கு ஓம் சரணவை யூடியூப், ஃபேஸ்புக் பக்கங்களை லைக் செய்யவும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.